வணக்கம். புதிய செய்திகளுக்காக எழிலன் தலைப்புச் செய்திகள். கொரோனா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கு அரசு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. நாடாளுமன்றத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தகவல். தமிழகத்தில் கொரோனா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. உதவி தொலைபேசி எண்களையும் அறிவித்தது தமிழக அரசு. மக்களவையில் விதிகளை மீறி செயல்பட்டதாக காங்கிரஸ் உறுப்பினர்கள் 7 பேர் சஸ்பெண்ட். அவைத் தலைவர் ஓம் பிர்லா நடவடிக்கை. வாக்காளர் விவரங்களை ஆதாருடன் இணைக்க மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர அரசு பரிசீலனை. மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத். தமிழகத்தின் 8 மாவட்டங்களில் 230 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் அமைக்க ஒப்புதல். மத்திய அமைச்சர் ஹர்சிம்ரத் கவுர் பாதல். நீர் மேலாண்மை குடிமராமத்து திட்டங்களை உருவாக்கி தமிழக அரசு வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இறுதிப் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா பலப்பரீட்சை. விரிவான செய்திகள். இந்தியாவில் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் இன்று COVID-19 கொரோனா வைரஸ் குறித்து அறிக்கை அளித்த அமைச்சர், நாட்டில் COVID-19 நிலை குறித்து தொடர்ச்சியாக மத்திய சுகாதார அமைச்சகம் ஆய்வு செய்து வருவதாகவும், மாறிவரும் நிலைமைக்கு ஏற்ப பயண அறிவுரைகள் திருத்தி அறிவிக்கப்படுகின்றன என்றும் அவர் கூறினார். COVID-19 நோய் நிலைமை குறித்து அறிய 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறை செயல்படுத்த வருவதாக தெரிவித்த அமைச்சர், உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமையகத்தோடு மத்திய அரசு தொடர்ச்சியாக தொடர்பு கொண்டு நிலைமையை அறிந்து வருகிறது என்றும் கூறினார். இந்த நோய்க்கு எதிரான பணிகளுக்கு உலக தரத்திலான தயாரிப்பில் அரசின் கவனம் உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். இந்தியாவில் 29 பேருக்கு COVID-19 நோய் தொற்று இருப்பது நேற்று வரை உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். 28,529 பேர் சமூக கண்காணிப்பில் இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நாட்டின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு நாளை கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து தேசிய அளவிலான பயிற்சி பட்டறை நடைபெறவுள்ளதாக அவர் தெரிவித்தார். கொரோனா வைரஸ் பாதிப்பு தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக தனி கவனம் செலுத்தி கண்காணித்து வருவதாக அவர் கூறினார். இதற்காக மூத்த அமைச்சர்கள் குழு பணியாற்றி வருவதாக அவர் தெரிவித்தார். கண்ட்ரி ஆஸ் ஆன் 4th மார்ச் எ டோட்டல் ஆஃப் 29 பாசிட்டிவ் கேசஸ் ஹேவ் பீன் ரிப்போர்ட்டட் சோ ஃபார். ஆஃப் தீஸ் 3 கேசஸ் வர் ரிப்போர்ட்டட் இன் கேரளா அர்லியர் ஹூ ஹேவ் சின்ஸ் ரிகவர்ட் and have been discharged already. Since last 3 days, new travel-related cases have tested positive. These include one in Delhi having travel history of Italy and Telangana having travel history from Dubai and contact history from person from Singapore. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் குலாம் நபி ஆசாத் இந்த அறிக்கை மீது கருத்து தெரிவிக்கையில், மக்களிடையே அச்சத்தை போக்க இந்த நோயை எதிர்ப்பதற்கு செய்யத்தக்கவை செய்யத்தகாதவை என்னென்ன என்பதை மாநில மொழிகளில் சுற்றுக்கு விட்டு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மக்களவையில் இந்த அறிக்கையை தொடர்ந்து கருத்து தெரிவித்த காங்கிரஸ் உறுப்பினர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, கொரோனா வைரஸ் அச்சம் காரணமாக முகக்கவசங்கள் தூய்மை செய்யும் பொருட்களின் விலை அதிகரித்திருப்பது பற்றி சுட்டிக்காட்டினார். இந்த நோய் பரவுவதாக பரப்பப்படும் வதந்திகளை கட்டுப்படுத்துவது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். திமுக உறுப்பினர் கனிமொழி கருத்து தெரிவிக்கையில், கிருமியல் ஆய்வுக்கு புனேயில் உள்ள ஒரு நிறுவனம் மட்டும் போதாது என்றும், பல்வேறு பகுதிகளில் இத்தகைய நிறுவனங்களை அமைக்க வேண்டும் என்றும் கூறினார்.
கொரோனா வைரஸ் பாதிப்புள்ள ஈரானில் சிக்கியிருக்கும் இந்தியர்களை பரிசோதிப்பதற்கான இந்திய மருத்துவ குழு ஈரான் சென்றுள்ளது. இந்த குழுவினர் குவாம் நகரில் உள்ள மருத்துவமனையில் இன்றே தங்களின் பரிசோதனை பணிகளை தொடங்கி விடுவார்கள் என்று வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார். இந்தியர்களையும் அவர்களின் குடும்பத்தினரையும் மீட்டு அழைத்து வர ஈரான் அதிகாரிகளுடன் பேசப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அமைச்சர்கள் குழு இந்த நடைமுறைகளை தொடர்ந்து கண்காணித்து வருவதால் நம்பிக்கையுடன் இருக்குமாறு ஈரானில் உள்ள இந்தியர்களின் குடும்பத்தினரை அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்தாலி, தென்கொரியா ஆகிய நாடுகளில் பயணம் செய்தவர்கள் இந்தியாவில் நுழைவதற்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இல்லை என்பதற்கான சான்றிதழை சமர்ப்பிப்பது கட்டாயம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட நாடுகளில் சுகாதாரத்துறையின் அதிகாரிகளால் சான்றிதழ் அளிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரும் 10ஆம் தேதியிலிருந்து இது அமலுக்கு வரும் என்று அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள பயண அறிவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே 16,076 பயணிகள் மற்றும் ஊழியர்களுடன் சீனாவில் இருந்து வருகின்ற கப்பல்கள் அல்லது கொரோனா பாதிப்பு உள்ள நாடுகளிலிருந்து வரும் கப்பல்களை இந்திய துறைமுகங்களில் நிறுத்துவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது என கப்பல் போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் காய்ச்சல், இருமல் அறிகுறிகளுடன் சில பகுதிகளில் நிறுத்தப்பட்டுள்ள 452 கப்பல்களில் உள்ள பயணிகளுக்கும் ஊழியர்களுக்கும் உலக சுகாதார நிறுவன வழிகாட்டல் படி தேவையான உதவிகள் செய்யப்படும் என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகத்தில் கொரோனா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. காய்ச்சல் இருப்பின் 0449-51-01-00, 0951-05-00 என்ற தொலைபேசி எண்களிலும், 9444-34-04-96 மற்றும் 8754-44-8477 என்ற அலைபேசி எண்களை உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டும் என தமிழக அரசு கூறியுள்ளது. சுகாதாரத்துறையின் மருத்துவக் குழுவினர் சம்பந்தப்பட்டவர்களின் வீட்டிற்கே வந்து கொரோனா பாதிப்பு உள்ளதா என்பதை பரிசோதித்து தேவைப்பட்டால் மருத்துவமனையில் அனுமதிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தலைமைச் செயலாளர் சண்முகம் கடிதம் எழுதியுள்ளார். மாவட்ட தலைநகரங்களில் உள்ள மருத்துவமனைகளில் கொரோனா வைரஸ் சிகிச்சைக்கு என தனியே வார்டுகளை அமைக்க வேண்டும் என்று தலைமைச் செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். சிக்கன், மட்டன், மீன் வகைகள் ஆகியவற்றை சாப்பிடுவதன் மூலம் கொரோனா வைரஸ் பரவும் என்பதற்கு அறிவியல் பூர்வமான ஆதாரம் இல்லை என்று இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் ஆணையத்தின் தலைவர் ஜிஎஸ்ஜி அயங்கார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாமிச உணவின் மூலம் கொரோனா வைரஸ் கிருமி பரவும் என தவறான தகவல் உள்ளது என்றும் இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை என்றார். நமது நாடு வெப்ப நாடாக இருப்பதால் 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் நிலவும் போது வைரஸ் கிருமி தங்க இயலாது என்றும் அவர் கூறினார். எபோலா வைரஸ், பறவை காய்ச்சல் போன்றவற்றை இந்தியா சிறந்த முறையில் கையாண்டு தடுத்ததைப் போலவே தற்போதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மூலம் கொரோனா வைரஸை தடுக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துவதற்கான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு இல்லை என மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சர் சதானந்த கவுடா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் மருந்து பொருட்கள் மற்றும் மருத்துவ சாதனங்கள் மாநாட்டை அவர் இன்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், மத்திய அரசு மேற்கொண்ட தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளால் இந்தியாவில் இந்நோய் பரவாமல் கட்டுப்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். மருத்துவத்துறைக்கு இந்த வைரஸ் பாதிப்பு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்துள்ளதாக அவர் கூறினார். மருத்துவத்துறையில் வெளிநாட்டு இறக்குமதிகளை சார்ந்திருக்கும் நிலையை குறைத்து உள்நாட்டிலேயே அவற்றை உற்பத்தி செய்து தன்னிறைவு நிலையை அடைய வேண்டியது அவசியம் என அவர் தெரிவித்தார். அதிகரித்து வரும் மக்கள் தொகை மற்றும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான விழிப்புணர்வு காரணமாக இத்துறையில் வாய்ப்புகள் பெருகி வருவதாகவும் அவர் கூறினார். மக்களவை விதிகளை மதிக்காமல் பேரவைத் தலைவர் பொறுப்பில் இருந்தவரின் கைகளில் இருந்து பேப்பர்களை பறித்து ஒழுங்கீனமாக நடந்து கொண்ட காங்கிரஸ் உறுப்பினர்கள் 7 பேரை பட்ஜெட் கூட்டத்தொடரின் எஞ்சிய நாட்களுக்கு இடைநீக்கம் செய்து மக்களவையில் இன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மக்களவை ஒத்திவைக்கப்பட்டு மீண்டும் 3 மணிக்கு அவை கூடியபோது அவைத்தலைவர் பொறுப்பில் இருந்த மீனாட்சி லேகி, காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கௌரவ் கோகாய், டி என் பிரதாபன், டீன் குரியகோஸ், மாணிக் தாகூர், ராஜ்மோகன், உன்னிதன், பென்னி பெஹான், குர்ஜித் சிங் அவ்ஜாலா ஆகியோர் பெயரை குறிப்பிட்டு இன்றைய நடவடிக்கைகளில் பங்கேற்க இயலாதவாறு நடவடிக்கை எடுத்தார். இதைத் தொடர்ந்து இந்த உறுப்பினர்கள் 7 பேரையும் பட்ஜெட் கூட்டத்தொடரின் எஞ்சிய நாட்களுக்கு அவையிலிருந்து இடைநீக்கம் செய்யும் தீர்மானத்தை நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கொண்டு வந்தார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் எதிர்ப்பு முழக்கங்களுக்கு இடையே இந்த தீர்மானம் குரல் வாக்கு மூலம் நிறைவேறியது.
இதையடுத்து இவர்கள் ஏழு பேரையும் உடனடியாக அவையிலிருந்து வெளியேறுமாறு உத்தரவிட்டு அவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவை மாண்புகளை மதித்து நடக்க வேண்டும் என குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் தில்லி வன்முறை தொடர்பாக தொடர்ந்து உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதிக்கு வந்து கோஷமிடும் நடவடிக்கைக்கு அவர் கண்டனம் தெரிவித்தார். தொடர் அமளி காரணமாக இன்று நாள் முழுமைக்கும் மாநிலங்களவை ஒத்திவைத்தார். முன்னதாக பேசிய மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் குலாம் நபி ஆசாத் அரசு இதுகுறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாதுகாப்பு பொதுத்துறை நிறுவனமான பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் சார்பில் இடைக்கால நிதி பகிர்வாக 100 கோடி ரூபாய்க்கான காசோலை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் வழங்கப்பட்டது. 2019-20 நிதியாண்டில் நிறுவனத்தின் 10 ரூபாய் பங்குகளில் 6.25 ரூபாய் அரசுக்கு வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இதன்படி அந்நிறுவனத்திற்கு 183 கோடி ரூபாய் முதலீடு பெறப்பட்டுள்ள நிலையில் அதன் 62.5% தொகையை அரசிடம் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அமைச்சரிடம் இடைக்கால நிதி பகிர்வாக 100 கோடி ரூபாய் வழங்கப்பட்டது. தில்லியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அமைச்சருடன் பாதுகாப்புத்துறை செயலாளர் ராஜ்குமார் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் உடன் இருந்தனர். வாக்காளர் விவரங்களை ஆதாருடன் இணைப்பதற்கு ஏற்ப மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் திருத்தம் செய்வது குறித்து அரசு பரிசீலித்து வருகிறது என்று மத்திய சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைப்பது தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் இது சம்பந்தமான ஆலோசனை தேர்தல் ஆணையத்திடம் இருந்து பெறப்பட்டுள்ளது என்றார். குறைபாட்டில்லாத வாக்காளர் பட்டியல் தயாரிப்பதற்கும் ஒரே பெயர் வேறுவேறு இடங்களில் பதிவாவதை தடுப்பதற்கும் இந்த நடைமுறை உதவும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவிப்பதாக அமைச்சர் கூறினார். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் 126வது பிரிவில் பத்திரிகைகளோடு பிற ஊடகங்களையும் சேர்க்கும் வகையில் திருத்தம் செய்ய வேண்டும் என்ற பரிந்துரையையும் தேர்தல் ஆணையத்திடம் இருந்து கிடைத்துள்ளது என்று அமைச்சர் குறிப்பிட்டார். தமிழகத்தின் 8 மாவட்டங்களில் 230 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளை அமைக்க அமைச்சகங்களுக்கு இடையிலான குழு ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை அமைச்சர் ஹர்ஷிம்ரத் கவுர்பாதல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை ஒப்புதல் குழு கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக சுமார் 8000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் தெரிவித்தார். 32000 விவசாயிகள் இதன் காரணமாக பயனடைவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். நிர்பயா குற்றவாளிகள் 4 பேருக்கும் வரும் 20ஆம் தேதி தூக்கு தண்டனையை நிறைவேற்ற திகார் சிறைக்கு தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2012 தில்லியைச் சேர்ந்த நிர்பயா என்ற மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 4 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. 4 குற்றவாளிகளில் ஒருவரான பவன்குமார் குப்தா சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மறு சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து அவரது சார்பில் அனுப்பப்பட்ட கருணை மனுவும் புதன்கிழமை குடியரசுத் தலைவரால் நிராகரிக்கப்பட்டது. இதையடுத்து 4 குற்றவாளிகளின் கருணை மனுவும் குடியரசுத் தலைவரால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து நிர்பயா குற்றவாளிகளை தூக்கிலிடுவதற்கான புதிய தேதியை அறிவிக்குமாறு தில்லி நீதிமன்றத்திற்கு திகார் சிறை நிர்வாகம் கோரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் நிர்பயா குற்றவாளிகள் முகேஷ்குமார் சிங், பவன் குப்தா, வினய் சர்மா, அஜய் சிங் ஆகிய 4 பேருக்கும் வருகிற மார்ச் 20ஆம் தேதி அதிகாலை 5:30 தூக்கு தண்டனையை நிறைவேற்றும்படி திகார் சிறை நிர்வாகத்திற்கு தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக நிர்பயா குற்றவாளிகளின் தூக்கு தண்டனை நிறைவேற்றும் இதுவரை 3 முறை நிறுத்தி வைக்கப்பட்டு தற்போது 4வது முறையாக தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் 32வது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. இளநிலை மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் ஆகியவற்றில் அதிக மதிப்பெண்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தங்கப் பதக்கங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக துணைவேந்தர் சுதா சேஷையன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்.
நீர் மேலாண்மை குடிமராமத்து திட்டங்களை உருவாக்கி தமிழக அரசு வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் சுமார் 338 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட உள்ள புதிய அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அவர் இன்று அடிக்கல் நாட்டினார். மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் அஸ்வினிகுமார் சௌபே, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை துவக்கி வைத்து முதலமைச்சர் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தமிழக அரசின் 3 ஆண்டு சாதனைகளை விளக்கும் புகைப்பட கண்காட்சி, செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பிலும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் மூலிகை செடி வகைகள், சித்த மருத்துவம், நோய் தடுப்பு ஆகியவை குறித்த விளக்க காட்சியும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் அஸ்வினிகுமார் சௌபே, உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தமிழகம் முன்னிலையில் உள்ளதாக கூறினார். 25 ஏக்கர் நிலம் இருந்தால்தான் மருத்துவக் கல்லூரி தொடங்க முடியும் என்கின்ற நிலையை மாற்றி 10 ஏக்கர் நிலம் இருந்தாலே போதும் என்ற விதிமுறை தளர்த்தப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, ஒரே ஆண்டில் தமிழகத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளதன் மூலம் 2000 மாணவ மாணவிகள் கூடுதலாக மருத்துவம் படிக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறினார். கோதாவரி காவிரியை இணைக்கும் திட்டம் 100% நிறைவேற்றப்படும் என்றும், இதன் மூலம் தமிழகம் தண்ணீர் பிரச்சினை இல்லாத மாநிலமாக மாறும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். கொல்லிமலை ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் மரபியல் பூங்கா உருவாக்கப்படும் என்றும், நாமக்கல் திருச்சி இடையிலான சாலையை 4-வழிச்சாலையாக மாற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். மருத்துவக் கல்லூரி அடிக்கல் நாட்டு விழாவில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உட்பட மாநில அமைச்சர்கள் தங்கமணி, சரோஜா, சி விஜயபாஸ்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் 7 கோடியே 98 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரியை முதலமைச்சர் இன்று திறந்து வைத்தார். பின்னர் கல்லூரி நூலகங்களுக்கு புத்தகங்களையும் அவர் வழங்கினார். நிகழ்ச்சியில் தமிழகத்தில் கல்வித்துறைக்குத்தான் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக குறிப்பிட்ட முதலமைச்சர், இந்தியாவிலேயே உயர்கல்வி பெறுவதில் தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்வதாக கூறினார். தொடர்வது விரைவு செய்திகள். திருப்பூரில் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் அனுமதியின்றி போராட்டங்கள் நடைபெறவில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நீதிபதிகள் சுந்தரேஷ் மற்றும் கிருஷ்ணன் ராமசாமி அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்கவும் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுக்கவுமே வழக்கு பதிவு செய்யப்படுவதாக நீதிபதிகள் குறிப்பிட்டனர். போராட்டங்கள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாக உள்ளதால் அப்பகுதியில் அனுமதியின்றி போராட்டங்கள் நடைபெற என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிட்டனர். இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசு மேற்கொண்ட பிரித்தாளும் கொள்கையை தற்போது காங்கிரஸ் கட்சி கடைபிடித்து வருவதாக முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டை பிளவுபடுத்தியதற்காக காங்கிரஸ் கட்சி மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார். குடியுரிமை திருத்த சட்டம் அவசியமான ஒன்று என்று கூறிய அவர், இதுகுறித்து யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றார். ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பித்த பின்பு அவரின் கொள்கையை தெரிந்து கொண்டு அவருடன் கூட்டணி அமைப்பது குறித்து யோசிக்கலாம் என்று அவர் தெரிவித்தார். தில்லியில் நிகழ்ந்த வன்முறை சம்பவங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சென்னையில் நிதி திரட்டினார்கள். அக்கட்சியின் மூத்த தலைவர் ஜி ராமகிருஷ்ணன் இதில் கலந்து கொண்டு நிதி வசூல் செய்யும் பணியை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தில்லியில் நடந்த வன்முறை சம்பவங்களால் ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். குடியுரிமை திருத்த சட்டத்தை தமிழகத்தில் அமல்படுத்தக்கூடாது என்பதை வலியுறுத்தி வரும் 9ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சட்டப்பேரவை முன்பு ஆர்ப்பாட்டம் செய்ய இருப்பதாக கூறினார். குடியுரிமை திருத்த சட்டத்தால் யாருக்கும் பாதிப்பு இல்லை என பிரதமர் தெளிவாக விளக்கிய பின்னரும்
போராட்டங்கள் நடத்துவது தேவையற்றது என பிஜேபி மாநில செயலாளர் கே டி ராகவன் தெரிவித்துள்ளார். வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குடியுரிமை திருத்த சட்டத்தால் நாட்டில் உள்ள 130 கோடி மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று கூறினார். தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இதை தெளிவாக விளக்கியிருப்பதாக கூறிய அவர், இஸ்லாமிய மக்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் நடத்திய 2ம் நிலை காவலர்கள் தேர்வு செய்ததில் முறைகேடு நடந்துள்ளதாக தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2ம் நிலை காவல் தேர்வுக்கான தற்காலிக தேர்வு பட்டியல் சென்ற மாதம் வெளியிடப்பட்டன. இதில் முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக கூறி தொடரப்பட்ட மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தேர்வு நடைமுறையை நிறுத்தி வைத்தது. இந்த வழக்கு நீதிபதி பார்த்திபன் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தபோது வழக்கு தொடர்ந்தவரின் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பான முழு விவரங்களை பதில் மனுவாக தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை 26ம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். சுய தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் வகையில் அரியலூரில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் கருத்தரங்கம் நடைபெற்றது. சென்னையில் உள்ள தொழில் முனைவோர் மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் வீரையா இதில் கலந்து கொண்டு தொழில் முனைவோர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். படித்த மற்றும் படிக்காத இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் பிரதமரின் திறன் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் அளிக்கப்பட்டு வரும் பயிற்சிகளை அவர் விளக்கினார். பயிற்சி பெற்றவர்களுக்கு மானியத்துடன் வழங்கப்படும் கடன் திட்டங்கள் குறித்தும் அவர் எடுத்துரைத்தார். சென்னை சென்ட்ரலிலிருந்து செகந்தராபாத் மற்றும் கவுஹாத்திக்கு சிறப்பு கட்டண ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சென்னை சென்ட்ரலிலிருந்து செகந்தராபாத்திற்கு வரும் 6, 8, 13, 15, 20, 22, 27 மற்றும் 29 தேதிகளில் மாலை 7:30 இந்த ரயில் புறப்படும். இதேபோல் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து கவுஹாத்திக்கு 9, 16, 23 மற்றும் 30ம் தேதிகளில் காலை 6:05 இந்த சிறப்பு கட்டண ரயில் இயக்கப்படும். ஜவ்வாது மலையைச் சேர்ந்த பழங்குடியின மக்களிடையே மேற்கொள்ளப்பட்ட பெண் கல்வி விழிப்புணர்வின் மூலமாக 5 மாணவிகள் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று பல்வேறு பதக்கங்களை குவித்து வருகின்றனர். மகளிர் தினத்தையொட்டி ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையைச் சேர்ந்த பழங்குடியின மாணவிகள் மாவட்ட, மாநில, தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்று பல்வேறு பதக்கங்களை குவித்து வருகின்றனர். போதிய கல்வி விழிப்புணர்வு இல்லாத ஜவ்வாது மலையை சுற்றியுள்ள பகுதிகளில் பழங்குடியின மலைவாழ் மக்கள் பெண் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் குழந்தை திருமணங்கள் செய்து வைத்து வந்தனர். அரசு பெண் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு கல்வி அளிக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. விளையாட்டில் ஆர்வம் உள்ள பெண் குழந்தைகளை கண்டறிந்து அவர்களுக்கு திருவண்ணாமலையில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மாவட்ட விளையாட்டு பெண்கள் விடுதியில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. தங்குமிடம், உணவு என அனைத்தும் இலவசமாக வழங்கி அவர்களை முறையாக பள்ளியில் சேர்த்து படிக்க வைப்பதுடன் மாணவிகளுக்கு ஆர்வம் உள்ள விளையாட்டில் தினமும் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இவர்களில் ஜவ்வாது மலையைச் சேர்ந்த 5 மலைவாழ் மாணவிகள் கைப்பந்து விளையாட்டுப் போட்டியில் மாவட்ட, மாநில, தேசிய அளவில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்று தங்கம், வெள்ளி, வெண்கலம் என பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளனர். தேசிய அளவிலான போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்ற ஜவ்வாது மலையில் உள்ள சின்னூர் கிராமத்தைச் சேர்ந்த மாணவி அம்பிகா தனது குடும்பத்தில் முதல் முறையாக கல்வி கற்க வந்துள்ளதாகவும், தனது கிராமத்தில் உள்ள பெண் குழந்தைகளை படிக்க வைக்க விழிப்புணர்வை ஏற்படுத்துவேன் என்றும் கூறினார். 100 மீட்டர் செகண்ட், 200 மீட்டர் பத்து, 40 பத்து, 40 பத்து, 40 பத்து. ஜவ்வாதமலிருந்து வந்தேன். என் பேர் வந்து அம்பிகா. நான் வந்து 5 வருஷமாக இங்கே இருக்கேன். 12th படிக்கிறேன். 3 கோல்டு, 2 பிரான்ஸ் வாங்கியிருக்கேன். எங்கள் ஊரில் வந்து பஸ் வசதி இல்லை. நிறைய பேர் வந்து இப்போ சின்ன வயசுல மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. உங்களை வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து நிறைய பெரிய வேலைக்கு போய் இனிமேல் வரவங்களையும் படிக்க வைப்போம். என் ஊர் வந்து ஜவ்வாதமலை, ஜமுனாமத்தூர் மலைப்பகுதியிலேருந்து நான் வரேன். அங்கே வந்து படிக்க வசதி இல்லை, பஸ் வசதியும் அங்கே இல்லை. நான் வந்து அத்திப்பட்டு கிராமத்துலேருந்து வந்து திருவண்ணாமலை ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் படிக்கிறேன். திருவண்ணாமலை ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் ஹேண்ட்பால் டீமில் இருக்கிறேன். ஹேண்ட்பால் டீமில் வந்து நான் 1 கோல்டு, 1 சில்வர், 1 பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கிறேன். இதுக்காக அங்கே இருக்கிற பிள்ளைங்கள வந்து
யாரும் படிக்க வைக்க மாட்டாங்க, சீக்கிரமாக மேரேஜ் பண்ணி தந்துடுவாங்க. இதுக்கப்புறம் நாங்களாம் ஒழுங்காக படித்து வேலைக்கு போய்ட்டு இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷனை ஒழுங்காக படிக்க வைக்க சொல்லுவேன். நான் ஹேண்ட்பால்னாலே எனக்கு என்னன்னு தெரியாது, ஆனால் நான் இங்கே வந்து தான் கற்றுக்கினேன், எல்லாமே தெரிஞ்சுக்கினேன். இங்கே வந்ததை ஹேண்ட்பாலை பற்றி எங்கள் மேம் எல்லாமே சொல்லி தந்தாங்க. நான் இங்கே வந்து 2 கோல்டு 2 பிரான்ஸ் அடிச்சிருக்கேன். அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் மோதவுள்ளன. இன்று இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையே முதல் அரையிறுதிப் போட்டி நடைபெறவிருந்த நிலையில் மழை காரணமாக ஆட்டம் கைவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டதால் புள்ளிகள் அடிப்படையில் இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. குரூப் ஏ பிரிவில் ஹர்மன் பிரீத் தலைமையிலான இந்திய அணி 4 போட்டிகளிலும் வெற்றி பெற்று முதல் இடத்தில் இருந்தது. இங்கிலாந்து அணி குரூப் பி பிரிவில் 3 வெற்றி மற்றும் 1 தோல்வியுடன் 2வது இடத்தில் இருந்தது. இன்று நடைபெற்ற 2வது அரையிறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி தென்னாப்பிரிக்க அணியை டக்வர்த் லூயிஸ் முறைப்படி 5 ரன் வித்தியாசத்தில் வெற்றி வென்றது. இதன் மூலம் மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் மோதவுள்ளன. ஒலிம்பிக் குத்துச்சண்டை போட்டிக்கான தகுதிச் சுற்றின் காலிறுதிப் போட்டிக்கு இந்திய வீரர் ஆஷிஷ்குமார் முன்னேறியுள்ளார். ஜோர்டானில் நடைபெற்று வரும் தகுதிச் சுற்று போட்டியின் 75 கிலோ எடைப்பிரிவில் அவர் கலந்து கொண்டுள்ளார். தரவரிசையில் 4வது இடத்தில் உள்ள வீரரை வெற்றி கண்ட அவர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆஷிஷ்குமார் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் வெள்ளிப்பதக்கம் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது வானிலை. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் ஏனைய பகுதிகள் புதுவை மற்றும் காரைக்காலில் பெரும்பாலும் வறண்ட வானிலையை நீடிக்கும். திண்டுக்கல், மதுரை, சேலம், நாமக்கல், கரூர், பெரம்பலூர், திருச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக பதிவாகக்கூடும். சென்னையில் சில இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கு அரசு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. நாடாளுமன்றத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தகவல். தமிழகத்தில் கொரோனா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. உதவி தொலைபேசி எண்களையும் அறிவித்தது தமிழக அரசு. மக்களவையில் விதிகளை மீறி செயல்பட்டதாக காங்கிரஸ் உறுப்பினர்கள் 7 பேர் சஸ்பெண்ட். அவைத் தலைவர் ஓம் பிர்லா நடவடிக்கை. வாக்காளர் விவரங்களை ஆதாருடன் இணைக்க மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர அரசு பரிசீலனை. மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத். தமிழகத்தின் 8 மாவட்டங்களில் 230 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் அமைக்க ஒப்புதல். மத்திய அமைச்சர் ஹர்சிம்ரத் கவுர் பாதல். நீர் மேலாண்மை குடிமராமத்து திட்டங்களை உருவாக்கி தமிழக அரசு வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இறுதிப் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா பலப்பரீட்சை. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @JDNews சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.
இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.